அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம் சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவர்களை வந்து சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து தான் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற அந்த வாசகத்தை என்றென்றைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு நபர் நானும் கூட மகிழ்விக்கும் பொழுது நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி ஏற்படும் அது எதன் மூலமா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் பொருள் உங்களுடைய பதவி இதெல்லாம் தேவையே கிடையாது ஒரு கரம் கொடுத்து இல்லை ஒரு ஒரு அன்பான வார்த்தையின் மூலமா கூட மற்றவர்களை வந்து மகிழ்விக்க முடியும் அதனால வாழ்க்கை முழுக்க நம்ம எவ்வளோ வேலைகள் எவ்வளோ இலக்குகள் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய சிறு சிறு நேரங்களில் மகிழ்விக்க என்னென்னலாம் செய்யலாம் யோசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நிச்சயமா வெட்டி வெற்றி மனிதர்களாக தான் உலாவிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வெற்றி மனிதரை தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம் திரு என் ஆனந்தகுமார் அவர்கள் இங்க நமக்காக வந்திருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா இவங்க வந்து கமலா நடராஜன் அறக்கட்டளையினுடைய நிறுவனராகவும் ஆனந்தா வித்யாலயா பள்ளியினுடைய தாளராகவும் இருக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பள்ளி அப்படின்றது கல்வி கண் திறக்கக்கூடிய இடம் இன்னொன்று வந்து அறக்கட்டளை அப்படின்றது அரவணைக்கக்கூடிய அன்பு அன்பை தேடக்கூடியவங்களுக்கு கரம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இரண்டிற்கும் இடையிலே உங்களுடைய பயணம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதனுடைய ஆரம்பம் நிச்சயமா உங்க பெற்றோர்கிட்டேருந்து தான் தாய் தந்தையர் வளர்க்கக்கூடிய அந்த விதத்தில் இருந்து தான் நிச்சயமா அதை நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் யார் இந்த ஆனந்தகுமார் இவருடைய தாய் தந்தையார் யார் செல்வம் இன்று இருக்கும் நாளை போய்விடும் உண்மை உழைப்பு பணிவு என்றும் நிலைத்திருக்கும் என்ற தாரக மந்திரத்தை எனது பெற்றோர் எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்ததின் விதமாக இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டுள்ளது எனது தாய் தந்தையார் ஒரு தலைமை ஆசிரியர் ஓய்வு தன் தாய் வந்து ஆசிரியர் ஆசிரியர் ஒர்க் பண்ணிக்க ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாங்க இப்ப அவங்க அவர்களுடைய பெயரில் அவர்களுக்கு எனக்கு அளித்த யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது உதவி செய்ய வேண்டும் என்ற

ஒருவரிடம் ஹைவேஸில் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாளராக பணிபுரிந்தேன் அப்பொழுது என் எனக்கு எப்பொழுதுமே ஒரு மனதில் உள்ளது யாருக்கும் நாம் கீழிருந்து பணியாற்றக்கூடாது நாமளே ஒரு சொந்த தொழில்களை தொடங்கி நாம் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் நான் செயல்பட்டு சிறுவயதிலிருந்தே எனக்கு அந்த வழக்கம் உண்டு அதை மனதில் வைத்து அந்த துறையிலிருந்து வெளியே வந்து ஆனந்தா பர்னிச்சர் என்னும் ஃபர்னிச்சர் தயார் பண்ணும் தொழிற்சாலை ஒரு முப்பது வருடங்களாக நடத்தி சுருளித்தூர் மாநகரில் தயாரிப்பு செய்யும் ஒரு தொழிற்சாலையினால் அது எங்கள் ஆனந்தா வித்யாலயா ஆனந்தா ஃபர்னிச்சர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இருபத்தைந்து வருடங்கள் கழித்து நான் இந்த ஆனந்தா வித்யாலயா என்னும் பள்ளியை ஆனந்தா தொடங்கின ஆனந்த ஒரு தொழில் குடும்பத்திலே நீங்க ஒரு முதன்மையான தொழில் முனைவோரா நீங்க வெளியே வந்திருக்கீங்க இதற்கான ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா முதலீடு தேவை தைரியம் தேவை ஏதேனும் வந்து நஷ்டம் வந்துருச்சுன்னா அதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் வேற இவ்வளவு பயங்களுக்கு மத்தியில உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து இல்ல உன்னால முடியும் நீ நிச்சயமாக வந்து நீங்க இதை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஊக்கப்படுத்திய நபர்கள் யார் யார் ஐயா எனக்கு எப்போதுமே என் மீது தன்னம்பிக்கை உண்டு சரிங்க எந்த செயலை எடுத்தாலும் தம்பி தன்னம்பிக்கையோடு தான் ஆரம்பிப்பேன் அதன்படி நான் இந்த தொழிலை தொடங்கும்போது சில பேர் சொல்லத்தான் கூட்டினார்கள் இந்த தொழில் ரொம்ப கஷ்டமான தொழில் நீங்கள் எப்படி இதை ஆரம்பிக்கிறீர்கள் உங் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு அந்த துறையில் போகாமல் ஃபர்னிச்சர் தொழிலை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டார்கள் அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் ஒரு ஒரு இடத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஃபர்னிச்சர் தயார் பண்ணும் ஒரு தொழிற்சாலை எனது ஃப்ரெண்ட் நண்பர் இப்போ மாலை நேரங்களில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவரால் அதை நடத்த முடியவில்லை என்று கூறும் பொழுது சரி நான் நம்மளும் இதில் ஒரு நான் தொழில் முனைவோராக இணைவோம் என்று அவருடன் இணைந்தேன் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரால் நடத்த முடியாமல்

தன் விளைவாக அவங்க ஆரம்பிக்கவில்லை ஆனால் எனக்கு இந்த எண்ணம் எனக்கு வந்து சிறு வயதிலேயே உதவும் மனப்பான்மை உண்டு பள்ளியில் படிக்கும்போது பேனா பென்சில் என் நண்பர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அதே இது கல்லூரியில் படிக்கும்போது பயணங்கள் மேற்கொள்ளும்போது யாருக்கும் பஸ் கட்டணங்கள் செலுத்த முடியாத விளையாட்டால் என்ன முயன்றளவு கொடுத்து உதவுவேன் இந்த பழக்கம் இருந்ததோடு நாம் ஒரு கல்வியில் ஏழை மாணவர்கள் ஆங்கிலத்தில் மிகவும் சிறப்பாக வரண்டும் குறைந்த கட்டணத்தில் வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என் மனதில் தோன்றியது அதன் விளைவாகத்தான் இந்த பள்ளி இதே மாதிரி இந்த பள்ளியும் எனது நண்பர் ஒருவர் நடத்த முடியாமல் நீங்கள் நன்றாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நடத்துங்கள் என்று கொடுத்ததன் விளைவாக இந்த ஆனந்தா வித்யாலயா பள்ளி ஒருத்தரால ஒரு விஷயம் முடியல அப்படின்னா அது யாராலையுமே முடியாதுன்றது கிடையாது இன்னொருத்தருக்கிட்ட அந்த திறனும் அதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருந்ததுன்னா பண்ண நீங்க இரண்டாவது முறையும் வந்து உறுதி செஞ்சிருக்கீங்க அப்ப ஆனந்தா வித்யாலயா அப்படின்ற அந்த பெயர் வைக்க வேண்டும் அந்த இடத்தை வந்து மிகவும் சிறப்பா கொண்டு வரணும் அப்படின்ற அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வகுத்தீங்க உங்களுடைய பள்ளியினுடைய அந்த கொள்கைகள் அப்படின்றது என்னவாக வகுத்தீங்க நீங்க நம் பள்ளி ஆரம்பித்த உடனேயே அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக உணவு அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது அதன்படி செயல்பட வேண்டும் என எண்ணிய போது சில இடர்வார்கள் உணவு அளிப்பதனால் சில பிரச்சனைகள் வந்தால் அதை நீங்கள் தான் ஏற்று ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் நிர்வாகம்தான் ஏற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் சில மாணவர்களுக்கு உங்கள் உணவு ஒத்து ஒத்துக்கொள்ளும் சிலவருக்கு ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு இது வரையிலே அந்த திட்டம் கைவிடப்பட்டது அதற்கு அப்புறம் இந்த ஆங்கிலத்தில் சரளமாக த கிராமத்துக்குற மக்கள் பயன்பட வேண்டும் மாணவர்கள் அதில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆங்கில வளக் தொடங்கி அதில் ஏழை எளிய மாணவர்கள் பயில்வதற்காக குறைந்த கட்டணத்தில் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தோம் கமலா நடராஜன் அறக்கட்டளை இது எப்போ துவங்கப்பட்டதுங்க ஐயா இது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கமலா நடராஜன் அறக்கட்டளை என்னும் தொடங்கப்பட்டது இதில் இதுவும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் பொழுது சில பேர் சொன்னாங்க இது ரொம்ப க கஷ்டமான இது நீங்கள் எப்படி இதை ஆரம்பித்து நடத்த முடியுமா அப்படின்னு அது தன் தன்னம்பிக்கை இருந்தால் சாதாரண மனிதனும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் யாரும் சாதனையாக ஆகலாம் என்பது என்னதுடைய தாரக மந்திரம் அதன்படி நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன் மூன்று வருடங்கழித்து இந்த அறக்கட்டளையின் செயல்பாடுகள் வெளியே வரத் தொடங்கியவுடன் அனைவரும் இந்த அறக்கட்டளையின் மூலம் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளையானது கொரோனா கால பீரியடில் மூன்று நாட்கள் உணவு இல்லாமல் எல்லாமே முடங்கி இருந்தது அப்பொழுது நாங்கள் வந்து நானும் வெளியே போகல மூன்று நாட்களாக நானும் வெளியே போகல ஒரு நாலாவது நாள் நான் வெளியே போய் பார்க்கையில் சில பேர் உணவுக்கு இந்த ரோட்டோரம் சாலையோரத்தில் இருக்கிறவர்கள் கோயில்களுக்கு முன்னாடி உள்ள முதியோர்கள் அவர்களெல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு தண்ணீரை மட்டும் அருந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர் அதை எண்ணி என மனம் வருந்தி இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி நான் எனது வீட்டிற்கு வந்து எனது வீட்டில் உணவு இருபது பொட்டணங்கள் தயார் பண்ணி நீங்களே தயார் தயார் பண்ணி என்னுடைய குடும்பத்தார் எனது மனைவி எனது பிள்ளைகள் என்னை விட எனது மனைவி எனது பிள்ளைகள் இந்த சேவை செய்வதில் முந்தி இருப்பாங்க உடனே சொன்ன உடனே இருபது சாப்பாடு ரெடி பண்ணி நாங்கள் கொண்டு போய் அதை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அது ஒரு மூணு நாள் கழித்து ஒரு வாரம் ஆகிவிட்டது ஒரு வாரம் ஆகும்போது சாதாரண மனிதனும் உணவுக்கு கஷ்டப்பட ஆரம்பித்தார்கள் உடனே யோசித்தேன் மனது கஷ்டம்தான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது எங்களுடைய நண்பர்கள் அவர்களிடம் ஆலோசனை செய்த பொழுது நண்பர்கள் என்றால் ரோட்டரி கிளப் ஜேசிஐ பசுமை பாரத இயக்கம் சத்தியசாய் சேவா சமிதி இதில் எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகவும் சேவை நான் பண்ணிக்கிட்டு இருந்தனால் அவங்களுடன் ஆலோசனை பெற்ற அவர்கள் நாம் செய்வோம் நம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் நம்ம செய்வோம் அப்படி என்று சொன்னதன் பேரில் தினமும் இருநூறு பேருக்கு உணவு தயார் செய்து யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அதாவது படுத்த படுக்கையாக இருப்பாங்க ஆக்சிடெண்டில் கால்கை இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களை கண்டறிந்து அவர்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று நானே கொடுத்து வந்தேன் கொரோனா கொரோனா காலங்கள் அறுபத்தைந்து நாட்களும் நாங்கள் அந்த உணவு கொடுத்து அதை நிறைவடைந்தோம் சரிங்க அப்போ அது அறக்கட்டளை அப்படின்றத ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமான் கேட்டவர்களுக்கு வந்து இந்த மாதிரி தருணத்தில் எங்களால் உதவ முடியும் அப்படின்றத ஒரு பதிலாக வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆரம்பத்தில் அறக்கட்டளை ஆரம்பித்த பொழுது உங்களுடைய முதல் நோக்கமாக என்ன இருந்தது இந்த அறக்கட்டளையின் மூலமாக என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்க எனது அறக்கட்டளை ஆரம்பித்த நோக்கமே ஏழை எளிய மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாகவும் படிக்க வேண்டும் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இந்த கொரோனா கால ஊரடங்கு இதிலிருந்தான் பல சேவைகள் ஒவ்வொரு சேவைகளும் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு அனுபவத்திலுமே தெரிந்து கொண்டோம் இப்போ இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எப்படி உணவு வழங்கினீங்களோ அதே மாதிரி போர்வை வழங்குதல் அப்படின்ற ஒன்றும் நீங்கள் செஞ்சிருக்கீங்க அது அதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்ததுங்க ஐயா அது நான் ஒரு நாள் வேலூர் ஊருக்கு சென்று விட்டு எனது நர்சரியின் பிரைமரி பள்ளிகள் ஒரு மாநாடு முடிந்துவிட்டு ஊருக்கு திரும்பி வரும் பொழுது காலை நாளும் நாளும் நான்கு மணி அந்நேரம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வரும்போது ஒரு முதியவர் முழங்கி கொண்டிருந்தார் சரியான குளிர் அவருக்கு போர்வை இல்லை என்ன செய்வது அப்படின்னு நினை நினைத்து அப்படியே வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் வந்து ப படுத்துட்டு யோ படுத்த பிறகும் தூக்கம் வரல இன்னும் அவர் இப்படி நடுங்கிட்டு இருக்காரு நம்ம வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ குளிராக இருக்குது அப்போ இவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு யோசித்து வீட்டில் இருந்த போர்வை எடுத்து கொண்டு போய் அவருக்கு போத்தி விட்டேன் அதை என்னுடைய ஸ்டேட்டஸில் இதில் வைக்கையில் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் பார்த்து என்னை பாராட்டி நாங்களும் தருகிறோம் அதுதான் அதில் முக்கியம் நான் வந்து ஒரு போர்வை தான் போத்துனேன் ஆனால் இருநூறு நபர்கள் எனக்கு போர்வையாகவும் பொருளாகவும் கொடுத்து நீங்கள் கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் போத்தும் போது அங்கே குறைந்தது நூற்றி இருபது பேர் படுத்திருந்தாங்க போர்வை கிடையாது அவ்வளோ பேர் அங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்திருந்தாங்க மறுநாள் கணக்கெடுத்து எடுத்து கொண்டு போய் நாங்கள் எல்லோருக்குமே போர்த்தி விட்டோம் அது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருந்தது எனக்கு பல நண்பர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணாங்க பெண்களுக்கு வந்து கரம் கொடுக்கணும் அவங்க வந்து வெறும் வருமானத்தை வந்து நம்பி இல்லாமல் அவங்க கையில் ஒரு தொழில் இருந்ததுன்னா அவங்களே வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு திறனையும் வந்து பெண்களுக்கு உருவாக்க முடியும் அப்படின்றதுலையும் நம்பிக்கை உடையவர் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த முயற்சியை பற்றி சொல்லுங்க ஐயா ஆசிரியர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையிலே ஒரு ஆசிரியர் வந்தார் சார் எங்கள் வீட்டில் நீங்கள் ஆசிரியர் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் சே நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம அது அதுவளோ ஆசிரியர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற அவங்க ஒன்றை எண்ணத்தில் உடனே நான் என்னுடைய ஒரு இடத்த தான் ட டிஸ்போசல் பண்ணேன் டிஸ்போசல் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு போடாத சம்பளத்தையும் மூன்று மாதங்கள் சேர்த்து போட்டோம் போட்டுட்டு அப்போ தான் அவங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் நீ இந்த வேலையை விட்டு போயிட்டு என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நான் தையல் படிக்க சொல்லிட்டாங்க வீட்டில் தையல் படித்து நம்ம தையல் தொழில் தெரிஞ்சிட்டா டெய்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் நீ ஆசிரியர் தொழிலுக்கு போய் ஒரு ஐயாயிரூவா தானே சம்பளம் வாங்குற நீ தையல் படிச்சுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீ ஆயிரம் ரூபா கூட சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் சொன்னால் உடனே அந்த பொண்ணு சொல்கிறது எண்ணிட்டு நான் உடனே யோசித்து பார்த்தேன் உடனே ஐந்து மிஷின்கள் வாங்கி அதை என்னுடைய அறக்கட்டளையில் வைத்து ஆசிரியர்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவை பெண்கள் ஏழை எளிய பெண்கள் இலவசமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டாந்து இன்று அறுபது பேர் படித்துக் கொண்டிருக்கிறார் மனித நேயம் மனிதம் அப்படின்றது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த ரொம்பவும் கஷ்டமான ஒரு காலம்னு சொல்லக்கூடிய இந்த கொரோனா காலங்கள்லையும் எவ்வாறெல்லாம் உதவிகள் வந்து மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்திலாம் ஆனந்தகுமார் ஐயா பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் ஆனா நீங்க வந்து யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு பெட்டகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் அது என்ன பெட்டகம் அந்த பெட்டகத்தினுடைய தன்மை என்ன அது யாருக்கெல்லாம் வந்து கரம் கொடுக்க போகுது அந்த பெட்டகத்தை சொல்லுங்க ஐயா இதுவும் ஒரு அனுபவம் தான் நான் வந்து எல்லாத்துக்கும் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கே சில நேரம் நமக்கு பல வேலைகள் உண்டு ஆனால் அந்த வேலையில் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னை வந்து விட்டேன் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் மொத்தம் இந்த மூன்று நாட்கள் வந்து உணவு கொண்டு போய் கொடுக்க முடியலை என்னுடைய அறக்கட்டளைக்கு வந்தவங்க வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க அப்போ நான் வந்து மூன்று நாட்கள் வந்த பிறகு அவங்க வந்தாங்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க சார் நாங்கள் மூன்று நாட்களாக நீங்கள் இல்லாத நாள் எங்களால் உணவு உண்ண முடியவில்லை அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கையில் நமக்கு ரொம்ப வருத்தத்தோடு இருந்து யோசிக்கும் பொழுது தான் இதை நம் நாம் இல்லாவிட்டாலும் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் எல்லாரும் அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோண்டி கரங்கள் என்ற பெட்டகத்தை திறந்தோம் சரிங்களா அதில் என் அன்புக்கரங்கள் அது அதில் வந்து நாங்கள் டெய்லி முப்பது பேருக்கு உணவு நாங்களே தயார் பண்ணி வைத்து விடுவோம் அந்த ரோட்டோரத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறவங்க வந்து டெய்லி எடுத்துகிட்டு போய் அவங்க உணவு உள்ள மொதல் ஃபஸ்ட்டு பத்து தான் வைத்தோம் இப்போ இருபதாயிடுச்சு இப்போ முப்பதாயிடுச்சி அதற்கு நல்ல உள்ளம் கொண்ட அனைவருமே ஒத்துழைக்கிறாங்க உங்க குடும்பத்தார் இதை பற்றி கண்டிப்பா புரிஞ்சிருந்ததுனாதான் புரிஞ்சாதான் இதை வந்து தொடர்ந்து செய்ய வந்து நம்மளால முடியும் இவ்வளவு பேருடைய வாழ்த்துக்களை வாங்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தார் பற்றி சொல்லுங்க அவங்களுடைய பங்களிப்பு இதுல எப்படி இருக்கும் உங்களுடைய மனைவி அவங்கள பத்தின விளக்கம் சொல்லுங்க எங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி குடும்பத்தில் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் எந்த செயலையுமே செய்ய முடியாது மனைவியால் மனைவியால்தான் இவ்வளவு வேலைகளும் என்னால் செய்ய முடியும் உங்க துணைவியார் பெயர் மகள்களுடைய பெயர் சொல்லுங்க ஐயா என்னுடைய மனைவி பெயர் மோதி மோதி இரண்டு மகள்கள் ஜனனி புவனா புவனா தேர்ட் இயர் முடித்து முடித்துவிட்டு விட்டு இப்போது ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸ் தியாகராஜா கல்லூரியில் படிக்கிறாங்க இரண்டாவது பொண்ணு நீட் ப்ரிப்பரிங்கில் இருக்காங்க உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி பெரிய பாராட்டு பெரிய வாழ்த்து அப்படின்னா எதை சொல்லுவீங்க இன்றைக்கும் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப புரிப்பாக இருக்குது மிகப்பெரிய வாழ்த்து அது எனக்கு ஆசிர்வாதம் அது அப்படின்ற மாதிரியான வாழ்த்து எதுவாக இருக்கும் நான் இந்த பணிகளை பாராட்டி ரோட்டி கிளப் ஆஃப் சிருவத்தூர் கிரீன் சிட்டி சார்பாக எனதுக்கு கல்வி செம்மல் விருது வழங்கியிருக்காங்க அதேபோல் அறக்கட்டளைக்கு ரோடு பசுமை பாரத இயக்கம் சார்பாக எங்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்துள்ளார்கள் அதற்கப்புறம் மிகுந்த பாராட்டு வந்து என்னை இந்த புதியம் நிகழ்ச்சிக்கு அழைத்ததன் மூலம் இன்னைக்கு நான் வந்து பல இடங்களில் முதல் நாங்கள் சிறுவளித்தூரில் மட்டும்தான் இல்ல தான் பாப்புலராக இருந்தோம் இன்று இந்த உலகத்திற்கே நீங்கள் இங்கே அறிமுகப்படுத்தியது இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அனந்தகுமார் ஐயா இது மட்டும் அல்ல நிறைய மனங்களை வென்றிருக்கீங்க நிறைய மனசுல நிறைய பேருடைய மனசில் இடம்பெற்று நீங்கள் சிகரம் தொட்டிருக்கீங்க அதற்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்தோம் இந்த மாதிரி நபர்களும் நம்மிடையே உலாவிக் கொண்டு தான் இருக்கிறாங்க இவங்களோட நாமும் கரம் கோர்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி நாங்கள் எடுத்தோம் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் நன்றிமா நேர்களை ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கை மிகுந்த நிறைய நபர்களை தொழில் மூலமா வெற்றி காணக்கூடிய நிறைய நபர்களை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்